நான் டாக்டர் புவனேஸ்வரி, சக்தி ரூமட்டாலஜி கிளினிக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போது வந்து ரத்தவாதம் பற்றி ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை பற்றி பேச போகிறேன். ரத்தவாதம் அப்படின்னா என்னென்னா, இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு அபூர்வ நோய். அபூர்வ நோய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது எல்லாருக்கும் வருமா அப்படின்னா எல்லாருக்கும் இல்லை, ரொம்ப ரேரான கண்டிஷன், லட்சத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இது யார் யாருக்கு வரும் அப்படின்னா, குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் இது பாதிக்கும். பர்டிகுலராக குறிப்பிட்ட இளம் வயது பெண்கள், அதாவது 13 to 35 இருக்க பெண்களை வந்து இது பாதிக்கும். ஸோ இது இது இந்த ரத்தவாதம் வருது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லலான்னா, ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் அப்படிங்கும் போதே முடி உதிர்வு பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக. பட் ஆனால் இந்த ரத்தவாதத்தில் வந்து நார்மலாக இருக்கிறத விட அதிகபட்சமான முடி உதிர்வு இருக்கும். ஒரு மாதத்தில் ரொம்ப அவங்களுக்கு அதிகமான முடி உதிர்வுகள் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பும் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் மூட்டு வலி, கை கால் வலியெலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ரத்தவாதத்தினால உள்ளுறுப்புகளும் பாதிக்கப்படுது. ஸோ என்னென்ன உள்ளுறுப்புகள் மெயினாக பாதிக்கப்படுது அப்படின்னா, நுரையீரல், இருதயம், சிறுநீரகம், இது எல்லாமே மெயினாக ரத்தவாதத்தினால பாதிக்கப்படும். ஸோ இப்போ இந்த ரத்தவாதம் பாதிக்கப்படுது இளம்பெண்களுக்கு இருக்குது, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுக்குன்னு வந்து நம்ம இரத்த பரிசோதனைகள் இருக்குது. ஸோ இரத்த பரிசோதனைகள் மூலமாக மேல் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு சில அறிகுறிகள் வச்சு, அந்த அறிகுறிகளோட ரொம்ப மாசமாக அந்த அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம இரத்த பரிசோதனையில் இந்த இரத்தவாதத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ரத்தவாதம் அப்படிங்கிறது அந்த பரிசோதனையில் என்ன உங்களுக்கு தெரியும் மெயினாக அப்படின்னா, நாங்கள் வந்து ஏஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி. இந்த ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடின்றது வந்து ரத்தவாதம் இருக்கவங்களுக்கு 95% பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு தான் ரத்தவாதம் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி 95% பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் அணுகுமுறை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரத்தவாதம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் போதே முன்னாடியே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து ஃப்யூச்சரில் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது பின்விளைவுகள் வந்து ரொம்ப கம்மியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது முக்கியமாக உள்ளுறுப்புகளையும் சேர்த்து பாதிக்கும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக ஜென்ரல் ப்ராக்டிஷனர் அப்படின்றத விட ரூமட்டாலஜிஸ்ட் அவங்கக்கிட்ட தான் மெயினாக நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் அணுகுமுறைகள் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இளம் பெண்களுக்கு இது அதிகமாக இருக்குது அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கும் ரத்தவாதத்துக்கும் என்ன சம்மந்தம், ரத்தவாதம் இருக்கவங்க குழந்தை பெற்றுக்கலாமா? கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்குற மகப்பெரு நிபுணர்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ரத்தவாதம் இருக்குது, நீங்கள் இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்றதையும் நீங்கள் வந்து சொல்லிட்டு ரெண்டுமே சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான டெலிவரி இருக்கும் கண்டிப்பாக. சரி, இது வந்து இப்போது ரத்தவாதம் இருக்குது, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், இது வந்து நிரந்தர தீர்வு இருக்குமா, நிரந்தரமாக குணமாகுமா அப்படின்னா, நிரந்தரமாக குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இது வந்து சடனாக இன்றைக்கி நம்ம தலைவலி, இன்றைக்கி மாத்திரை சாப்பிட்றோம், சாயங்காலமே தூங்கி எந்திரிச்சா தலைவலி சரியாயிற மாதிரி ரத்தவாதம் சரியாகாது. இதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ அதனால் அந்த டைம் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசங்கள் காமிக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து நமக்கு தீர்வு இருக்குது கண்டிப்பாக. இது வந்து பெண்களுக்கு இருக்குது, குழந்தைகள்லேருந்து முதியவர் வரைக்கும் பாதிக்கப்படுது. இது வந்து பரம்பரை வியாதியா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணக்கூடிய ஒரு அபூர்வ வியாதி. அதனால நம்ம உடம்புக்குள்ளே இருக்க நம்மளோட எதிர்ப்பு சக்தி செல்கள் நமக்கே வந்து எதிரியாக மாறுறதான ஒழிய, நம்மளுக்கு இருந்தது நம்ம குழந்தைக்காகவோ இல்லை நம்ம அப்பா கிட்ட இருந்தது நமக்காகவோ வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ இது வந்து தொற்று நோயா அப்படின்னா, தொற்று நோயும் கிடையாது. ஏன்னா தொற்று நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன் தான் ஜென்ரலாக தொற்று நோயின்னு சொல்லுவோம். இது வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி கிடையாது, இது வந்து நம்மளோட ஓன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி செல்கள்னால வர்றதுனால இது தொற்று நோயும் கிடையாது. இதுக்கு வந்து உணவு கட்டுப்பாடு இருக்கா அப்படின்னா கிடையாது. நீங்கள் வந்து எப்பவும் போல் சாப்பிட்லாம். எனக்கு ரத்தவாதம் இருக்குது, நான் வந்து அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துக்கணும், சர்க்கரை கம்மியாக சேர்த்துக்கணும் அப்படின்றது இல்லை. ரத்தவாதமோடு அவங்களுக்கு வந்து சுகர் இருந்தால் தான் அந்த மாதிரி நீங்கள் டயட் கண்ட்ரோல் இருக்கணும். மற்றபடி ரத்தவாதம் அப்படின்றதுக்கான உணவு கட்டுப்பாடு முறைகள் எதுவும் ஜென்ரலாக கிடையாது. தேங்க்ஸ்.